விவசாயா பிறந்து விவசாயா வாழ்றது. சார், இந்தியாவே ஒரு விவசாய நாடுதானே சார். சும்மா வாயால சொல்லிட்டா இந்தியா விவசாய நாடு ஆகிருமா சார்? ஒரு இந்திய குடிமகனுக்கு அடையாளம் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு தான். அது இல்லைன்னா அவன் இந்திய குடிமகனே இல்ல. அதே மாதிரிதான் ஒரு விவசாயிக்கு அடையாளம் மண்ணும் விவசாயம் தான். எங்களுக்காக உழைக்க வந்த அதிகாரிகளும் நாங்க ஓட்டு போட்ட அரசியல்வாதிகளும் எங்களை வெறும் ஓட்டா தான் பாக்குறாங்க. அரசியல்வாதிகளை வச்சுதான் விவசாய பூமியா இருந்த எங்க ஊரை அரசியல் பலத்தாலையும் பண பலத்தாலையும் அதிகாரிகளோட கைக்குள்ள போட்டுட்டு நெல்லு விளையிற பூமியில கல்ல நட்டு வித்துட்டு இருக்கானுங்க. அப்ப விவசாயம் அழிஞ்சிருன்னு சொல்றீங்களா? மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது. ஏழைங்க கையில் இருக்கிற விவசாயம் நாளைக்கு கார்பெட் கம்பெனிக்கு மாறும். அன்னைக்கு அரிசி விலை தங்கத்தை விட அதிகமாகும். அப்பதான் இந்த விவசாயிகளோட அருமை இந்த ஊருக்கே தெரியும். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த மண்ணு யார் பேர்ல வேணாலும் இருக்கலாம், ஆனா இதுல விளையறத யார் யாரு திங்க போறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் அத உற்பத்தி பண்ற விவசாயிக்கே தெரியாது. ஆனா இந்த பட்டு போன விவசாயியோட வாழ்க்கைய பயிர் நிறைய தின்னதுக்கு அப்புறமாவது யாராவது யோசனை பண்ணிருக்கீங்களா? உலகம் முழுக்க சொல்லலாம் வருங்காலத்தை வாழ்றதுக்கு மாத்திரை வரும்னு. ஆனா அந்த மாத்திரை தின்னுட்டு எத்தனை காலத்துக்கு உயிர் வாழ முடியும்? மண்ணுல விளையறத தின்னாதான் மண்ணு கடைசியில நம்மள தின்னும். அதை விட்டுட்டு மருந்து மாத்திரை தின்னீங்கன்னா அந்த மண்ணு கூட உங்களை திங்காது, பாந்தி எடுத்துரும். வெள்ளாம பட்டு போச்சேன்னு தூக்குற தூக்கறவங்க கிட்ட சுயநலம் இருந்தாலும் ஊருக்கே சோறு போடணும்னு நினைக்கிற பொதுநலவாதி தான் விவசாயி. ஆனா அதே விவசாயி இன்னைக்கு கஞ்சி தொட்டிக்கு ரேஷன் அரிசிக்கு கியூல நிக்கிறான். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்ல இடத்தை வாங்கி அத மலட்டு பூமி ஆக்குற உங்க மனசு மாறி எங்களை போல உழைக்கிற விவசாயிகிட்ட கொடுங்க, அத விளையிற நிலமா மாத்தி காட்டுறோம். அரசியல்வாதிங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சட்டத்தையும் திட்டத்தையும் போட்டு ஏறு உழுகிற பின்னால்தான் உலகம்னு மேட பேச்சு பேசி எங்களை ஏமாத்தினது போதும். இனிமே எங்களுக்கு யாரும் வேண்டாம், எங்க ஓட்டை எங்களுக்கே போட்டுக்கிறோம். அதான் ஊரே வேட்பாளர் நிக்கிறோம். ஒவ்வொரு விவசாயியோட சாவுக்கு பின்னால அழிய போறது அவன் குடும்பம் மட்டுமல்ல, அடுத்து வர்ற தலைமுறையும் தான். இத எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எங்களுக்கு தண்ணி இல்லங்கிற பிரச்சனை இருக்கு, கரண்ட் இல்லங்கிற பிரச்சனை இருக்கு, ரோடு இல்லங்கிற பிரச்சனை இருக்கு, வீடு இல்லங்கிற பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எங்க கையில தான் இருக்கு.